கும்பகோணம் பக்கம் அசூர் கிராமத்துலேருந்து இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இங்கே இருக்குது. 8வது வரைக்கும் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே வந்து என் பாத்ரூம் வசதி கொஞ்சம் சுத்தமாக எந்த ஒரு வசதியும் கிடையாது. என் பிள்ளைங்கள்லாம் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்கள்லேருந்து பசங்கள்லேருந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. 6 மாதமாக பாத்ரூம் எந்த வசதியுமே இங்கே கிடையாது. பிள்ளைங்க இப்படியே வந்து இங்கேயும் போயிட்டுருக்காங்க. இதை வந்து நாங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்டோம். அவங்களும் இந்த சொல்கிறாங்க. நான் அதுக்கான ஏற்பாடு எதுவுமே செய்யலை. அடுத்தது நாங்கள் பிரசிடண்ட்டு கூட நாங்கள் கேட்டிருக்கோம். இதை பற்றி செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி எதுவுமே அவங்க வந்து பேசுகிறது கிடையாது. இது என்னன்னு நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணுறீங்க. அடுத்த கட்டமாக இது சரியில்லை, ரொம்ப இது மாரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப கூட எங்களுக்கு சிரமமாக இருக்குது. நாங்கள் அனுப்ப மாட்டோம். எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கூட நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் தான் இது எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு சீக்கிரம் பிள்ளைங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும். இந்த பாத்ரூம் வசதி நீங்கள் சீக்கிரமாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். பொம்பளை பிள்ளைல எங்கம்மா போகுது? பொம்பளை பிள்ளைங்கள்லாம் உள்ளாராட்டி சாருக்காக சார் டீச்சர் இல்லை, கழிப்பற வசதியும் எதுவுமே கிடையாது. பொம்பளை பிள்ளைங்க ஒரு பாத்ரூம் இருக்குது, அங்கே போகிறாங்க. அதுலேயும் ஒரு சுத்தமே கிடையாது. சுத்தம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆளு கூட போடல சார். இங்கே வந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. வீட்டுக்கு தான் வந்து அர்ஜெண்ட்டாக ஓடுறாங்க. இங்கே எந்த வசதியுமே கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் போகல, ஸ்கூல் போகல, நான் போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்குதுங்க பொம்பளை பிள்ளைங்க. மெயினாக போக வரமாட்டேங்குதுங்க. பசங்க கூட இங்கே இங்கேயும் போகிறாங்க. அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வந்து வீட்டில் அழுகுதுங்க. நாங்கள் எப்படி இதை நம்பி நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும்? 6 மாதம் 7 மாதம் ஆகிடுச்சு. பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. நான் இதுக்காக நான் இந்த ஏற்பாடுமே பண்ண மாட்டேறாங்க. உங்கள் பேருமா? எங்கள் பேர் கலைவாணி சார்.